அன்புக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் மன்னா, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருங்கள். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பல சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. சூழ்நிலைகள் நமக்கு வேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். ரோமர் 12:12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என் கூட இருக்கிறா, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவா என்கிற ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் எதை இழந்தாலும் சந்தோஷத்தை நம்ம இழந்து போகவே கூடாது. பிசாசனுடைய மிக முக்கியமான குறி என்ன தெரியுமா? உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க பண்ணுவது தான். பாருங்கள், பணப்பிரச்சனை கொடுத்து நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்து போக பண்ணுகிறான். சில சூழ்நிலைகளை, வேதனையான சூழ்நிலைகளை கொடுத்து நம்மளுடைய சந்தோஷத்தை அவன் திருடி கொண்டு இருக்கிறான். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிற்கு எழுதும் பொழுது, பிலிப்பியன் 4:4 வசனத்தில், எப்பொழுதும், அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அப்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து மறுபடியும் ஒரு சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, சந்தோஷமாக இருங்க. இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய பணி நம்மளுடைய பணி, நம்ம பொறுப்பு. ஆனால் எளிதாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், சூழ்நிலைகளை ஜெயிக்கணும். முடியும். கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்குது. தேவனுடைய கிருபை உங்கள் கூட இருக்கிறது. சர்வ வல்லமில்ல தேவாதி தேவன் உங்கள் கூட இருக்கிறது. அப்போ ஏன் நம்ம பயப்படணும்? அப்போ ஏன் நம்ம கலங்கணும்? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். வேதாமத்தில் ஒரு வேர்டு இருக்குது, ஏசாயா 51:11, ஏசாயா 35:10. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷம் சமாதானம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை சஞ்சலப்படுத்துகிற, உங்களை தவிக்க பண்ணுகிற எல்லா சூழ்நிலைகளையும் கற்று மாற்றப்போகிறார். அதில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வில்லியம் கேரி என்கிற தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஊழிய காரியமாக அவர் வெளியூருக்கு சென்று விட்டார். அந்த காலகட்டத்தில் அவருடைய அச்சு இயந்திரம், அவருடைய ப்ரெஸ், அவருடைய அச்சு இயந்திர கூடம் தீப்பிடித்து எரிந்து விட்டது. அதில் பல மொழிகளில் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, முழு வேதாகமத்தை பல ஆண்டுகளாக மொழிபெயர்த்து வைத்த ஒரு காரியம். ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையில், பல ஆண்டுகளாக இரவும் பகலும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்த பல வேதாகமங்கள் அச்சு இயந்திரம் எல்லாம் எரிந்து விட்டது. அந்த சாம்பலில் வந்து நிற்கும் பொழுது வில்லியம் கேரியுடைய இருதயம் உடைந்ததான். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்து, நீ மகிழ்ந்து கழிகூறு, நான் இதிலும் பெரிய காரியத்தை செய்வேன், இதெல்லாம் நான் நன்மையாய் மாற்றி கொடுப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது வில்லியம் கேரிக்குள்ளே ஒரு நன்மை வந்தது. இந்த சூழ்நிலை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக என்று சொல்லி, அதை காட்டிலும் சிறந்த அச்சு இயந்திரங்களை கற்றுக் கொடுத்தான். அதை காட்டிலும் நல்ல அழகான டிரான்ஸ்லேஷனை கற்றுக் கொடுத்தான். கிருபையா எல்லாவற்றையும் கொடுத்தான். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது யோவான் 16:20, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள், உங்களை கஷ்டப்படுத்துகிற மனிதர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசு, உங்களை கஷ்டத்தின் நடுவில் கொண்டு வந்து நிறுத்துகிற சூழ்நிலைகள் அத்தனையும் மாற்றி ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பீங்களா?
முயற்சி பண்ணுங்க முடியும், ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி மக்கள் தீர்மானித்தவர்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.